சிறப்பு விருந்தினர் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அருண் சார் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ நிறைய கேள்விகள், முக்கியமாக வாழ்க்கையில் வந்து ஸ்டடீஸ் வந்து ரொம்ப முக்கியம்னுவாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க, நம்ம வேலைக்கு எப்படி போகலாம், கல்யாணம் என்ன பண்ணலாம், ஸோ தொழில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு வந்து லைஃப்ல வந்து எல்லா மாணவர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டடீஸ். நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி ஒரு ஜாப் போகணும்னு ஆசைப்பட்றேன், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும், நான் இந்த மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி என்ன மாதிரியான கட்டங்கள் இருந்தால் எப்படி நடக்கும் சார்? இது நீங்கள் லாஸ்ட் ஒரு பதிவில் வந்து கர்மா தான் வந்து நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி கிரகங்களும் தசாபதிகளும் வந்து பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயமா இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னன்னா, நம்மளோட வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பிறவி, இந்த ஆத்மா வந்து இந்த உடலை எடுத்து இந்த பிறவி வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவின் பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் வாழ்கிறோம். அது வந்து பரம்பொருள் ஆகிய கடவுள் வந்து இந்த இன்னாருக்கு, இந்த தந்தைக்கும் இந்த தாயாருக்கும் பிறக்கணும்னு பரம்பொருளால் முடிவெடுக்கப்பட்டு இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த இந்த ஊரில். ஏன் இந்த ஊரில்னு சொல்கிறேன்னா, ஊர் பொறுத்து தான் லக்னம் வருதுங்க. ஏன்னா லக்னம்னாவே என்ன பார்த்தோம்னா சூரியன் எந்த கிழக்கே எந்த ராசியில் உதயமாகுதோ நீங்கள் பிறக்கிறப்போ அந்த இடத்துல அதுதான் லக்னம். இப்போ இதே நேரத்தில் நம்ம பேச பேச ஒரு குழந்தை சென்னையில் பிறக்கிறக்கும், இதே நேரத்தில் பேச பேச யூஎஸ் கலிபோர்னியாவில் ஒரு குழந்தை பிறந்தாலும் வேற லக்னம் தான் விழுவும். வேற லக்னம் இல்லை, ஆப்போசிட் லக்னமே விழுவும். ஃபார் எக்ஸாம்பிள், துலா லக்னத்துக்கு சென்னையில் பிறக்கிற குழந்தைக்கு விழுதுன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற குழந்தைக்கு விழுவும், மேஷ லக்னம் விழுவும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு லக்னம் மாறுது, அந்த லக்னத்து பிரகாரம் அந்த தசாபூத்திகளோட பலன் மாறுது. ஏன்னா ஒரு ஒரு கிரகத்தை என்ன லக்னம் பேஸ் பண்ணி தான் யோகமா அவயோகமானு நம்ம இருக்குதுன்னு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப எந்த ஊர்ல பிறந்தது வரைக்கும் கடவுளால் முடிவெடுக்கப்பட்டது. ஸோ அப்ப எந்த ஊர்னு ஆகிறப்ப எந்த குடும்பம்னு ஆயிருது, எந்த முடிவு, அவ்வளவு எல்லாமே அதே தான் பிரபஞ்சம். ஸோ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது நீங்க கேட்ட மாதிரி கர்மாவின் அடிப்படையில் தான் வேலையும் வந்துருது. ஏன்னா வாழ்க்கைக்குள்ள தானே வேலையும் வருது, வாழ்க்கைக்குள்ள தானே படிப்பு வருது, எல்லாமே அதோட வாழ்க்கையோட ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தானே, ஒரு 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 அம்சம் தானேங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஒரு நபர் வந்து இப்போ படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல்ல படிக்கிறாரு, அவர் சின்ன வயசு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவனுக்கு டாக்டர் டாக்டர் ஆகணுங்க ஒரு ஆசை எப்படி வருதுங்க, எங்கிருந்து வருது, வருது கண்டிப்பா. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஆண்டனா வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். நம்ம நேக்கட் ஐல பாக்குறப்ப எங்க சார் உங்க தலைக்கு மேல ஆண்டனால தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நானும் சொல்றேன். பட் எல்லாமே வந்து அந்த உச்சி கூடுது இல்லைங்களா, அந்த இடம் தான் நம்ம ஆண்டனமா வேலை செய்யுது, அதுதான் வந்து கிரகத்தோட டைரக்டா கனெக்ட் ஆகுது. இல்லைன்னா ஏன் ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே எனக்கு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து இல்லை எனக்கு மெடிக்கலே பிடிக்காது, ரத்தத்தை பார்த்தாவே எனக்கு அலர்ஜி. ஆமாம், மயக்கம் போகிறவங்க கூட இருக்காங்க. ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி இருக்குது, ஃபோனை கொடுத்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருப்பான். அது மாதிரி இருக்கிறவங்களா டெக்னாலஜி அது மாதிரி இருக்காங்க. சிலர் மேக்ஸ் நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, சிலவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓரளவுக்கு தான் இருப்பாங்க, ஆனால் தொழில் பண்ணி ஜெயிக்கிறது எப்படி, பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க. புரியுதுங்களா சார்? ஒருத்தர் அது எங்கிறது வருதுன்னா நீங்க சொல்லலாம் சார் அதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் சார் அப்படிம்பாங்க. ஜெனட்டிக்ஸ் தான் இப்படி வருது, எல்லாமே கிரகத்தின் ஆளுமை தான். ஜெனட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே தந்தைக்கும் ஒரே தாயாருக்கும் பிறந்த ஒரு மூணு குழந்தை வேற வேற மாதிரி இருக்கு. என்னோட குடும்பம் பாத்தீங்கன்னா என் பிரதர் வேற மாதிரி இருக்காரு, அவருக்கு அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி அவரு ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் மெக்கானிக்கலோட அவர் கம்ப்ரசர் டிசைனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எல்லாம் ஒரே பெற்றோருக்கு தான் பிறந்தோம். என்ன ஜெனட்டிக்ஸுங்க? அதெல்லாம் நான் ஒரு கர்மால பிறந்திருக்கேன், அவர் ஒரு கர்மால பிறந்திருக்காரு. பரம்பொருள் வந்து ஒரே தந்தையும் ஒரே தாயாரையும் தேர்ந்தெடுத்து விட்டது, அதான் விஷயம். புரியுதுங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், என்ன படிக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, எந்த படிப்பு படித்தா நமக்கு யோகம், எல்லாமே நம்ம ஜாதகத்துல பார்த்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு ஸ்டடீஸ் படிக்கிறாங்க, டாக்டர் ஆக போகிறான், ஒரு இன்ஜினியர் ஆக வராங்க, இப்போ ஏரோநாட்டிக்கல், ஸோ ஏஐ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி ஸ்டடீஸ்லாம் வந்துருச்சு, அது ஒரு ஜாதகத்தை பார்த்து எந்த தசாபூத்தியில் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம எத்தனையோ ஒரு கன்சல்ட்டிங் வரப்போ நாமளே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ஒரு கொரோனா பீரியட்லேருந்து பையன் கொஞ்சம் ரெடி ஆகிட்டானான்னு சொல்லுவோம். ஆமாம் சார், அதுலேருந்து கொஞ்சம் உத்வேகமா இருக்கான் அப்படிங்களா. சில பேர் கொரோனா டைம் வந்து 2020-21 ஒரு ஒரு தசாபூஸ்திகள் வந்திருக்கும் வைங்களேன், அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் பையன் டிஸ்ட்ராக்டடா இருக்கானா? நான் ஆமா சார், முதல்ல வந்து 9th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்ப எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் வளைஞ்சே உட்கார முடியல சார் அவனால. என்னன்னா இப்ப என்னதான் அவன் ஜாதத்துல போயிட்டு இருக்கு பாருங்க அப்படிமாங்க. எகைன் இதெல்லாமே அந்த ஒளி தத்துவ பிரகாரம் இருக்கக்கூடிய கிரகம், நல்ல கிரகத்தின் புத்தி போதா
ஒளி பொருந்தி எதிர்த்து போதா, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய புக்திகள் தசா புக்திகள் போதா, அல்லது டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில செய்யணுங்கிற மாதிரி ஒரு அவயோக தசா புக்திகள் போதாங்கிற பொறுத்து தான் அவயம். பையன் அதே பையன் தான், அதே ஜாதகம் தான், ஆனா நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்கா? இல்ல, நிறைய மாறிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்தாருன்னா 30-35 வருஷம் அடிமையா வாழ்ந்தார் இல்லைங்களா, நாடக கம்பெனியில அடிமையா இருந்தார். அதுக்கப்புறம் அவரே உலகத்தையே அடிமைப்படுத்தலையா, ராசாவா இல்ல ராஜாவா வாழ்ந்துட்டு போலியா? கண்டிப்பா. அதுதான், அப்பனா 35 வயசுக்கு முன்னாடி வேற ஜாதகம், 35 வயசு போய் ஜாதகத்தை மாத்திக்கிட்டாரா? தசா புக்திகள் அப்படி இருந்தது, அது 35க்கு அப்புறம் ராஜயோக திசை வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ அதுக்கான நேரம் வந்து கண்டிப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்றீங்க. அவங்க அந்த ஸ்டடிஸ்குள்ள போயிடுவாங்க கண்டிப்பா. அதனால அது மாதிரி வந்துருங்க. அது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எந்த தசையில எந்த படிப்பாருங்கிற மாதிரி இல்லாம, பொதுவா வந்து எந்த கிரகம் பலமா அதிகமா இருக்கும், திக்பலம், ஸ்தானபலம், திக்பலம், இந்த மூணு பலம் நம்ம இம்பார்ட்டன்ட்டுங்க. லக்னத்துல இருந்து ஒரு கட்டத்துல இருக்குதுன்னா பலம் சொல்றோம், அதாவது செவ்வாய் சூரியன் எல்லாம் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறது அது ஒரு பலம். பலம் இங்கிலீஷ்ல வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிறோம், அதே அதாவது திக்பலம் சொல்றோம். இதே வந்து திக்பலம் சொன்னா, நம்ம அதே சொன்ன மாதிரி குரு, சுக்கரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுபகிரகத்தின் தாக்கம், அது தாக்கம்னா செயற்கையோ பார்வையோ இருக்கக்கூடிய கிரகம் திக்பலம் பெறுகிறது. இன்னொரு வார்த்தையா சொல்லணும்னா சுபத்துவம் பெரியதுன்னு சொல்லலாம், புரியுதுங்களா? மூணாவது விஷயம் வந்து ஸ்தானபலம், இந்த ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம்னா நம்ம நிறைய கேட்கறோம் இல்லைங்களா, அது வந்து ஸ்தானபலம். அதுல ஆட்சி, உச்சம் அல்லது நட்பு, இந்த நட்பு வீட்டுக்கு குறையாம இருக்கும் பொழுது, பகை நீச்சம்லாம் ஆகாம நட்பு வீட்டுக்கு குறையாம இருந்து திக்பலமும் திருக்பலமும் பெறும் பொழுது அந்த கிரகம் மிகவும் பெஸ்ட், அவங்க உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் பலமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த பலம், அந்த கிரகத்தின் காரணத்துவம் உங்க இயற்கையாவே உங்களுக்கு நல்லா வரும். இப்ப செவ்வாய் பலம், ஸ்தானபலம் வந்து இருந்தாவே வந்துடும், அதாவது உள்ள 9 கிரகத்துல எந்த கிரகம் வந்து டாப்பா இருக்கு, டாப்பா இருக்கு, சோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், அதுக்கு தேத்த மாதிரிதான் உங்க டேலண்ட் இருக்கும், அதுக்கு தேத்த மாதிரிதான் உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபைன். சில கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த டெம்பிள் போனா வரும்ன்றாங்க, அது எப்படி சார்? நான் அதிகமா அந்த பரிகாரங்கள் இது மாதிரி ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், ஜெம்மாலஜி, நியூமராலஜி, வாஸ்து, அப்புறம் பரிகாரங்களுக்குள்ள அதிகமா போறது இல்ல. லாஸ்டாவே நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க நீங்க, ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் அதுக்கு? அவன் நான் வந்து கொஞ்சம் அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டுங்க, ஐடி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்படி வந்தனாலையும், நான் வந்து எல்லாமே வந்து ட்ராக் ரெக்கார்ட் ஓரியன்டாவும், இருக்கிற டேட்டா என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன் என்னாச்சு, ஹவு ஃபார் த அக்யூரசி, ஒரு 90% மேல அக்யூரசி வருதாங்கிறது பார்த்துட்டு தான் அது மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருந்தா சொல்றதுங்க. இப்ப நான் வந்து இந்த ஜாதகத்துக்கு, இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி கிரகம் இப்படி இருந்தா இப்படி நடக்குங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த லைன்ல இருக்கிறனால ஒரு ஒரு லக்னத்திலயும் ஒரு 3000 ஜாதகம் இருக்கு. சோ டோட்டலா 12 லக்னம் இருக்குன்னா 12 × 3000 எவ்வளவுங்க? 36000 ஜாதகம் எனக்கு டேட்டா பேஸ் இருக்கிறப்போ அதுல எனக்கு ஒரு ட்ராக் இருக்கு, அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்ன் இருக்கு. ஆனா இந்த கோயில போய் இது பண்ணா அது பலமாயிருன்னு சொல்றதுக்கு எனக்கு பெரிய பேட்டர்ன் எல்லாம் இல்ல இல்ல. ஓகே, எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்ல, டேட்டா இல்ல. ஆனா கண்டிப்பா இப்போ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகத்தின் தசை வருது, ஜாதகர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சுக்கரனின் ஸ்தலமாகிய ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் இருக்காரு, ஸ்ரீரங்கத்துல இருக்குது, திருச்சியில இருக்கு, அங்க போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்குங்கிறது நானும் கொஞ்சம் ரிலேட் பண்றேன், புரியுதுங்க. ஆனா அப்படிதான் 100% வரும்னு சொல்ல முடியாது. அது உங்களாம ஜாதகருக்கு வந்து அது ஒரு நல்ல மன வலிமையை கொடுத்து, இது மாதிரி நம்ம போனா கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், எல்லாமே கடவுள்னால வர்றதானுங்க, கடவுள் தான் நம்மள வாழ வைக்கிறது, எல்லாரும் தான். இது மாதிரி அவர் பிரச்சனையை அவர் ஒப்படைச்சுட்டா அவர் நம்மளை காப்பாத்துமாருன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதே ஒரு மன தைரியத்தையும், என்னதான் வாழ்க்கை சம்பவத்தை மாத்தலினாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பாரு. சூப்பர், சூப்பர். அதே மாதிரி இப்போ ஓகே, ஸ்டடிஸ் பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து வாழ்க்கைக்கு தேவை வேலை. நிறைய பேருக்கு நிறைய பேட்டர்ன் ஆஃப் வந்து ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு ஃபாரின் போகணும் அந்த மாதிரி இருக்கும், வெளிநாடு போய் வேலை செஞ்சு பெரிய லெவலில் மாறணும்னு இருக்கும். சில பேருக்கு வந்து இங்கேயே வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஐடி சாஃப்ட்வேரில் போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும், இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்குமா, இல்லை அவங்களோட கர்ம பலனால நடக்குமா? ரெண்டுமே ஒரே கேள்வியா தான் நீங்க நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கர்ம பலன் தான் வந்து ஜாதகம், யுவர் ஹாரோஸ்கோப், யுவர் ஜாதகம் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் கர்மா. ஓகே, அதுதான் நான் நம்புறேன், அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அதை நான் தான் நம்புறேன். ஏன்னா அதுதான் நான் 1000000 ஜாதகத்துல கண்கூடா பார்த்து தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோடீஸ்வரா இருப்பாரு, பணத்துக்கு அவருக்கு பிரச்சனையே இல்லை, அவர்கிட்ட எத்தனை பணம் இருக்குதுன்னு கூட என்றுக்கே அவருக்கு ரெடி இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும். ஆனா ஒரு படுத்தம்னா மாத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு மனைவி இருக்காது, யாரையும் நம்ப முடியாது குடும்பத்துல, அப்படி இருக்கு.
ஆனா ஒருத்தர் 10,000 ரூபாய் கூட மாசம் சம்பாதிக்கிறதுக்கு முடியாம 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா படுத்துட்டாங்கன்னா அவருக்கு உதவுறதுக்கு 4, 8 கை, 10 கை ரெடியா இருக்கு. மாமியார் இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, வைஃப் இருக்காங்க, 2 அன்பான குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து பண வசதிகள் குறைவு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, கர்மா ஆபரேட்ஸ் இன் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ். இப்போ வந்து பண வசதினு ஒரு டைமென்ஷனு, அன்பும் ஆதரவும் ஒரு டைமென்ஷனு, சொகுசு வாழ்க்கை ஒரு டைமென்ஷனு, இது மாதிரி நிறைய ஹெல்த்ங்கிற ஒரு டைமென்ஷனுங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு டைமென்ஷன்லயும் எல்லாத்துலயும் அருமையான கர்மா வச்சிருக்கிறவன் நம்ம அபூர்வமா தான் இருக்கு. ஏன்னா கடவுளா அந்த ராமரே ஒரு காலத்துல காட்டுக்கு போயிட்டாரு. முழுசா யாரும் 100% வனவாசம் போன, ஆமா, இருக்கிறவங்க யாருமே இல்ல. அதனால கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம பிறந்ததே. கர்மாவின் ப்ளூ பிரிண்ட் தான் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறப்போ நீங்க வந்து இப்ப இந்த இது படிக்கிறாங்க, இந்த வேலைக்கு போறாங்கன்னு, அது முழுக்க முழுக்க கர்மாவின் அடிப்படையில அந்த கர்மாவைதான் வந்து நம்ம கிரகத்தின் உச்சமாகவும், கிரகத்தின் நீச்சமாகவும், கிரகத்தின் திக்பலமாகவும், கிரகத்தின் ஸ்தானபலமாகவும், கிரகத்தின் திக்பலமாகவும் எந்தெந்த பாவத்தில் இருக்குன்னு வச்சுதான் அந்த கர்மாவையே அதெல்லாம் பாக்குறோம். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து கடவுள் மேலதான் நம்பிக்கை இருக்கு, நான் ஜாதகத்தை நம்புறது இல்லை அப்படிமாங்க. எனக்கு சிரிப்பா வரும், கடவுளை நம்புனா ஜாதகத்தை பாக்கணும். ஏன்னா கடவுளோட பிளான் என்னன்னு தெரியறது தான் ஜாதகம். நான் கடவுளுக்கு எதிரானது ஜாதகம் கிடையாது. நிச்சயம், புரியுதுங்களா? இப்போ நீங்க சொல்றது, சார் எனக்கு டைரக்டர் நம்புற, சார் நான் டைரக்டர் எழுதுற ஸ்டோரி ஸ்கிரிப்ட நான் பார்க்க மாட்டேன்னா, ஸ்கிரிப்ட் பார்த்து சொல்றவன் தான் வந்து டைரக்டர். அதே மாதிரி நம்மளும் அந்த உங்க வாழ்க்கையோட ஸ்கிரிப்ட் என்ன பார்த்து சொல்றோம். நீங்க கேட்கலாம், சார் அதான் ஏதோ நடக்குதுன்னு முடிவாயிடுச்சு, கர்மாவின் அடிப்படையில நடக்குதுங்கிறீங்க, அதை பார்த்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பார்த்து என்ன, அதே சொல்றேன், நம்ம கடவுள் கிடையாது, எதையும் நம்ம எதையும் மாத்த முடியாது. நம்ம சாதாரண ஒரு ஜோதிடர் எல்லாம் வந்து கடவுள் கிடையாது. எப்படி ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஐடி, அதே மாதிரி இவரும் ஒரு கன்சல்டன்ட் தான், இஸ் நாட் காடுங்க. பட் என்ன என்ன ஒரு டேக், என்ன வேல்யூ அடிஷன் நான் கொடுக்கலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படின்னா, டைம் லைன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆனா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. அதாவது ஒரு 3 மாசத்துலயே கிடைக்கிற மாதிரி ஒரு புக்தி வந்தா 3 மாசத்துலயே கிடைக்கும். இப்ப நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணலாம், இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் 8ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம், மன திருமணஸ்தானம், எல்லா ஸ்தானமும் கொஞ்சம் பாவத்துவமா இருந்து, பாவமான செவ்வாய் ராகு கேதுங்கிற இருள் தன்மை உள்ள கிரகமா தாக்கங்களா இருக்கும். அப்படி நடந்தாவே 30 வயசுக்கு 32 மேலதான் கல்யாணம் ஆகுங்கிற விதி. இவங்க 23ல இருந்து பாப்பாங்க பையனுக்கு, பொண்ணுக்கு பார்த்தா கூட பரவாயில்ல, பையனுக்கே பாக்கிறோம். என்னங்க இப்படி பாத்துட்டு 28 வயசுல வருவாங்க, சார் ஒரே நொந்து போயிட்டேன் சொன்னாங்க அப்படின்ட்டு. எதுக்கு நொந்து போனேன், 5 வருஷமா ஜாதகம், ஒரு 500 ஜாதகம் பாத்துட்டு சார் அப்படிமா. சார் நீங்க இப்பமேல அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்திருக்கணும் ஜாதகமே, பிஃபோரவே எடுத்துட்டேன். நீ பிஃபோர் எடுத்துட்டேன் யாருமே சொல்லிங்களே சார். சொல்ல சார், அங்க ஏதோ வீட்டுக்கு எங்க ஊருக்கிட்ட ஒருத்தர் இருந்தாரு, பே பண்ணலாம்னு சொன்னாரு சார். இப்போ பார்த்து அது ரிஜெக்ஷன் மேல ரிஜெக்ஷன் ஆகி பையனுக்கு கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு சார். எந்த பொண்ணுமே எனக்கு பிடிக்கலன்னு அவன் அழுகுறான் சார். அப்படி இல்ல சார், என்ன அப்புறம் ஏன் இவ்வளவு சீக்கிரமா எடுத்தீங்க, இன்னொருத்த என்ன சொல்றாங்கன்னா, பையனுக்கு இந்த முடி கொட்டுது சாருங்கிறாங்க. பார்த்தா முடியெல்லாம் நல்லாதான் இருக்குது அப்படி இல்லைங்க, கொஞ்சம் சொட்டை வர மாதிரி தெரியுது பாருங்க. இது மாதிரி இந்த காலத்து பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி சிரிப்பா வர மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இந்த ஜெனரேஷன் ஆஃப் பெற்றோர்கள் வந்து நம்ம கடை உணர்வா இருக்காங்க. நான் பார்த்ததே இல்லப்பா, நான் ஓவரா இருக்க, ரொம்ப ஓவரா இருக்காங்க. எங்க எங்களுடைய அப்பா ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நான் என்ன படிப்பேன்னு கூட தெரியாது. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா, 9th படிக்கிறேன்னு தெரியாது. அது யாரோ சொந்தக்காரங்க கேட்கிறப்போ உங்க பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டா, அந்த டைம்ல நான் சொல்லுவேன், டே கேக்குறாங்க சொல்லிடுறா அப்படிம்பாரு. நான் சொல்றப்பயாச்சும் அவர் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், அப்பவும் கேட்க மாட்டேன், புரியுதுங்களா? சோ அப்படி இருந்த ஒரு காலத்துல பிறந்து இப்ப நம்ம குழந்தைகளை எப்படி தாங்கி வளர்த்துறோம், நாம எவ்வளவு கஷ்டம், கான்சியஸ்னஸ் நமக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை பிச்சு புடுங்கல் இருந்தாலும், பயணம் நம்ம அது இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் அப்படி ஏன் வருதுன்னா, அது மண்டேன் அஸ்ட்ராலஜி, அது வேர்ல்டி அஸ்ட்ராலஜி. அது நீங்க வேர்ல்டி அஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னா ஏன் இந்த மக்களின் மாற்றம் இப்படி ஆயிடுச்சுங்கிறது அது தெரிஞ்சுக்கலாம். இது நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது நேட்டட் அஸ்ட்ராலஜி, தனிநபரின் ஜாதகம் தானுடைய உலக ஜாதகம் கிடையாது. சார் இப்ப இந்த ஜாதகத்துல சார்ட்ல கரும பதிவுகளை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியுங்க. இப்ப கர்ம பதிவுகள் இருக்குன்னா, இப்ப பித்ருகாரகன் என்று சொல்லப்படுகிற சூரியன் வந்து பாதிப்பா இருக்காரு. பாதிப்புன்னு என்ன சார், அதே மூணு பலத்தை தான் நான் பேசுறேன். திக் அவர் ஸ்தான பலத்துல துலாமல நீச்சமா போயிட்டாரு, அதுக்கு சேரக்கூடாத பாவகிரகம் ஆகிய ராகோட சேர்ந்துட்டாரு. அதே சமயத்துல 8, 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மறைவு ஸ்தானத்துல போய் மறைந்து போயிட்டாரு. சரி, மூணு முடிஞ்சதுங்களா? அப்படிங்கிறப்ப அவருக்கு பித்ரு தோஷம் உண்டு, அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம நம்ப அவங்க சில தோஷங்கள் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, பாவம் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க போய்
பிரசன ஜோதிடம் போட்டு சோழி போட்டு கண்டுபிடிக்கிறது அது அதுவுமே போட்டீங்கன்னா அது 1 இயருக்கு தான் அது வேலிட் ஆகும். பிரசனமே 1 இயருக்கு தான் ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம வந்து அது அதுவும் பண்ணலாம். நான் பிரசனம் அதுவும் நான் படிச்சிருக்கேனுங்க. பட் நமக்கு நான் பிரிங் ஹோம் என்ன கொண்டு வரேன்னா பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி. ஓகே, அதாவது உங்களோட பிறந்தது 3 பேரு, ஒருத்தர் வந்து நடுவால இறந்துருப்பாரு, ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறப்பே இறந்துருக்கும்ல சில பேர் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு சொல்லவும் வேண்டாம். நான் வந்து அதான் பிறந்தாச்சு என்னோட. இப்ப நான் என்ன பண்ணலாம், நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, எனக்கு என்ன டைம் வரும், எப்ப நான் ஜெயிப்பேன், அப்ப அதை வச்சு நீங்க பிராக்டிக்கலா நீங்க டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பிராப்தம் என்னவோ அதை நீங்க மேக்சிமைஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்க பாமரனை வந்து எல்லாத்தையும் அம்மானியும் ஆக்க முடியாது. அவரோட பொட்டன்சியல் என்னவோ அதை நம்ம ரீச் பண்ண வைக்கலாம். அதுதான் நான் சொல்லக்கூடிய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியோட பிராக்டிக்கல் அப்ரோச்சுங்க. ஓகே சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்ப இந்த ஃபாரின் போகணும், அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல சில பேர், இந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி எங்க ஒருத்தன் பிறக்கிறானோ அந்த சூரியனோட இது லக்னம் பிரகாரம் தான் அவர் எங்க வாழணும் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு அயல் நாட்டுக்கு போறான் அப்படின்னும் போது வெளிநாடு கடல் தாண்டி பிரயாணம் பண்ணும்போது யோகங்களோ இல்ல ஒரு ஒரு சில பேர் அங்க போய் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, இது எப்படி டிசைனா இருக்கு சார்? கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆமா எப்படின்னா உங்க பாவத்துல 12 பாவங்கள் இருக்குங்க, 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் அப்படிங்கிறப்போ லக்னத்துல இருந்து லக்னம் தான் முதல் வீடு, அதுக்கப்புறம் 2 தினம் வீடு, முயற்சி வீடுன்னு 12 வீடுகள் இருக்கு. 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் அதிக திருக்பலம், திருக்பலம்னா சுபகிரகத்தின் தாக்கம், சுபகிரகம்னா சுக்கரன் குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையோ இருப்போ 8-12 இருக்கும் பொழுது அவன் இயற்கையாவே வெளிநாடு போறது வெளிமாநிலம் போறது இருப்பான். அது 6 தாண்டானா கடலை தாண்டானான்ட்டு நம்ம வந்து 8-12 எந்த அளவுக்கு சுபத்துவமாக அதாவது ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். அப்புறம் வந்து நிறைய நிறைய ரூல்ஸ் இருக்கு. சரராசி என்று சொல்லப்படுகிற மூவபிள் சைன்ல வந்து கிரகங்கள் இருந்து தசை நடக்கணும். ராகுக்கு எதுங்கிற தசை, அந்நிய கிரகமாக ராகுக்கு எது தசை நடந்தாலும் ஒரு பிறமொழி பேசக்கூடிய ஒரு அந்நிய சூழ்நிலையிலதான் வாழணுங்கிற கருமால பிறந்திருப்பான். புரியுதுங்களா? என்னதான் 17-18 ஸ்டாண்டர்ட் கூட பாஸ் பண்ணாலுமே அவன் போய் சிங்கப்பூர்ல ஒர்க்கரா இருப்பாரு, அல்லது கல்ஃப்ல போய் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணுவாரு, அல்லது நல்ல மேல் படிப்பு 2 மேல் படிப்பு படிச்சு யூஎஸ்ல போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பாங்க. அதே மாதிரி அது மாதிரி படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, போகணும்னு ரீதியில் தான் போயிடுவாங்க. திடீர்னு அங்க போய் தொழில் ஸ்டார்ட் பண்ணா பெரிய லெவல்ல மாறிடுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு எல்லாமே அதுக்கு நிறைய காரணம் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜில 1 வேர்ட் ஆன்சரே கிடையாது. ஒரு விஷயம் பாக்கணும்னா கிட்டத்தட்ட 3-4 ஃபேக்டர் பாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வெளிநாடுல போறாருங்கிறது ஊஜித்தமாகுதுன்னா நான் சொன்ன இந்த 8-12 ராசி அதுல இருக்கு. அதே சமயத்துல அங்க போய் வேலை செய்யறாரா தொழில் பண்ண போறாராங்கிறது 10ஆம் இடமான்னு பாக்கணும். 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில்ஸ்தானம் வந்து பலமா இருந்து சூரியனுங்கிற ராஜ கிரகம் தொழில் கிரகம் வந்து பலமா இருக்கும் பொழுது 10ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது சூரியன் சம்பந்தப்பட்ட திசைகள் வரும் பொழுது ராஜயோக திசை வரும் பொழுது அவர் தொழில் பண்ணுவாரு. இல்ல அவருக்கு வந்து 6ஆம் இடம் தான் வலுத்திருக்குது, சூரியன் எல்லாம் கொஞ்சம் கெட்டு இருக்குது, சனிதான் வலுத்திருக்கு, வேலை செய்யக்கூடிய கிரகம், லேபரா இருக்கக்கூடிய கிரகம், ஒர்க்கரா இருக்கக்கூடிய கிரகம் ஆகிய சனிதான் அவருக்கு வலிமையா இருக்குது அப்படின்னா அவரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு கம்பெனிக்குள்ள போய் அவர் ஜெனரல் மேனேஜரா வேலை ஒர்க் பண்ண வரவழையே ஓனரா மாட்டாரு. அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் பல விஷயங்களை பார்த்து அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஜோதிடரோட அனுபவம் பொறுத்து. கண்டிப்பா நிறைய அதனுடைய சார்ட் பார்த்து தான் அவர் எப்படி வருவாரு என்னன்றதை நீங்க சொல்ல முடியும். கண்டிப்பாங்க. ஓகே சார், சூப்பர். நல்ல தொழிலுக்கும் கல்விக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு ஜோதிட முறையில சொன்னீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணம் நல்ல டாபிக்ல சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம்.